நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம். வெளிநாடு நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோமே அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே மைண்டு அப்செட் ஆகிடுச்சு. நமக்கு கூட யாரும் இல்லை. இப்போ ஒரு நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா அப்படியே பயம், ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே தெரியல, தலையும் புரியலை, காலும் புரியலை. तो भाई ये आ गया हमारे कपिल के साढ़ू का घर। भाई देखते हैं, रुके हैं यहाँ पे खोबर में, और इनके घर में जो ड्राइवर है, सुंदर नाम है उनका, हिंदी नहीं मालूम है। ये पीछे रूम है, वो गेट है, ये रूम है, पेड़ के पीछे दरवाजा है। तो देखते हैं सो गया कि जग रहा है, क्या है, बात करते हैं। ये देखिए, ये घड़ी टिक 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 कर रही है, तो समय बता रही है किसका समय बदलने वाला है, किसका समय खराब है। ये बंद पड़ी टीवी ब्लैक एंड वाइट जमाने की, छोटा सा फ्रिज, और इसी कमरे में खाना बनाने की व्यवस्था, सब कुछ यहीं पे है। एक छोटा सा बाथरूम इसी के अंदर। எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கு வந்து இதோட 15 மாதம் ஆச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். வெளிநாடு நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோமே அப்படின்ட்டு நீங்கள் எதை நீங்கள் எதை நினச்சி வரீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி நம்பி முதல்ல வரணும். நம்ம வந்தோடனே எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நானே வந்த புதுசில் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏதோ நம்ம ஊரில் பைக்கில் பைக் நம்ம இஷ்டத்துக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறது வர்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறது சுற்றுறது, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருப்போம். இங்கே வந்துட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடுச்சு. வந்தோன்னு எனக்கு ரொம்ப அப்படியே மைண்டு அப்செட் ஆகிடுச்சு. நமக்கு கூட யாரும் இல்லை. இப்போ ஒரு நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் கூட இருப்பாங்க, அவங்களோட அவங்க சப்போர்ட்டில் நம்ம இருப்போம். 4-5 பேர் ஆறுதல் சொல்லுவாங்க, ஊடு தம்பி நான் இருக்கேன், உனக்கு ஊங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் டிரைவரை பொறுத்தளவு நம்ம தான் சமைச்சுக்கணும், நம்ம தனியாக இருக்கணும். ஒரு ஆள் தான், 4 ரூமுக்குள்ளே ஒரு ஆள் தான். பக்கத்தில் உள்ள ரூம்காரர் தமிழாளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவர் ஹிந்திக்காரராக இருந்தால், சப்போஸ் வேறு ஸ்டேட்காரங்களாக இருந்தால் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம், நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். இங்கே அப்புறம் வந்து நான் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. பிரச்சனைனா இப்படி பயம், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே தெரியல, தலையும் புரியலை, காலும் புரியலை. அப்புறம் பார்த்தோன்னே ஊரில் வந்து சின்ன சின்ன கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஆல்டோ அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்துட்டு திடீர்னு பெரிய காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்லவும் ரொம்ப பயந்துட்டேன் நான் ஸ்டார்டிங்கில். அப்புறம் பக்கத்தில் எங்கள் முதலாளி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். நமக்கு ஊருங்கிறனால ஊரில் ஓட்டி ஓட்டி பழக்கம், இங்கே வந்து ஸ்டேரிங் வந்து ரைட்டு லெஃப்ட்டு மாறுறதுனால கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் திட்டு தான் வாங்கினேன், ஓட்டும்போது கத்துவாங்க. இங்கே பக்கத்தில் வந்து கத்துவாங்க, பேசுகிறதே வந்து கத்துற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஒரு தடவை. அப்போல்லாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறம் என்னை கூல் பண்ணார் அவர். கூல் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது, இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை மட்டுமே நாங்கள் நம்புங்க, மற்றபடி பக்கத்து ரூமில் உள்ளவங்க சொல்கிறாங்களோ இல்லை அடுத்த வரவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்மளை கலைப்புறதுக்கே பல பேர் வந்து அதை டைம் பாஸாக பண்ணுறாங்க. ஒருத்தனை கலைப்புடுறதுக்கு ஒருத்தர் வந்து அவனோட கஷ்டத்தை சொல்கிறான், எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது, என்னை இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்கன்னா, உன் வீடு அப்படி தான், உன் வீடு ரொம்ப பிரச்சனையான வீடு, உனக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து பரவாயில்ல தம்பி இது பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களே தவிர, இது 99% பேர் இந்த வீடு பிரச்சனை, இந்த வீடு பெரிய துயரம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறவனை ஒருத்தர் வந்து மைண்ட் ட்ரெஸ்ஸில் இருக்கானா, அவனை மேற்கொண்டு ட்ரெஸ் பண்ணி விட்றது தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. யாரும் வந்து தம்பி இது அப்படிங்கிற சொல்கிறது ரொம்ப குறைவு. அது மாதிரி எனக்கும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, தம்பி இந்த வீடு ரொம்ப பிரச்சனைப்பா அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஃபோனு போட்டு அம்மா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுது, நானும் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணேன் வந்த ஒரு மாதத்தில். அப்புறம் எங்கள் மாமா இருக்காங்க, அவங்க தான் சொல்லி, தம்பி நீ 1 மாதம் இது சம்பளம் வாங்கினா அப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்னு. அது மாதிரி வீடு நல்ல வீடு, 1 மாதம் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் சம்பளமும் கரெக்டாக டைமிங்க்கு கொடுத்துட்டாங்க. 1 மாதம் சம்பளம் ஊருக்கு அமைச்சதுக்கப்புறம் எனக்கே புரிஞ்சிச்சு இதுதான் வாழ்க்கை. நம்ம ஊரில் இந்த காசு நம்ம சம்பாதிக்கவே முடியாது. என்ன தான் நம்ம தலையில் நின்று தண்ணி குடித்தாலே இவ்வளோக்காக சம்பாதிக்க முடியாது. அதாவது படித்த படிப்புக்கு வேணால் நான் சம்பாதிக்கலாம்,
படிக்காமல் இருக்கிற ஆவரேஜாக ஒர்க் பார்க்குறவங்கனால மாதம் 27,000ங்கிறது ரொம்ப 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 குறைவு நம்ம ஊரில். நம்ம ஊரில் வேலைவாய்ப்பும் கிடையாது. அப்படியே போணுச்சு, நாட்கள் போணுச்சு. இப்போ நான் நல்ல லைசன்ஸ்லாம் எடுத்து நல்லபடியாக இருந்து இப்போ சூப்பராக ஓட்டிகிட்ருக்கேன் காரு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, நம்ம ஊர் இந்த ஊருக்கு வர்றவங்க யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கக்கூடாது. அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்காம நமக்கு என்ன தோணுதோ, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவரை வந்து இந்த வீட்டில் எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம். அவங்க இருந்துகிட்டதை பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் வந்து இந்த வீட்டில் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த வீட்டில் நல்லா நடந்துக்கிறோமா, நம்ம வந்து இந்த வீட்டில் கரெக்டாக இருக்கோமா, அதுதான் நமக்கு முன்னாடி உள்ளதை நம்ம என்னைக்குமே யோசிக்கக்கூடாது. நமக்கு உள்ளதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டு இருந்தோம்னா நம்ம சூப்பராக இருக்கலாம். தேங்க்யூ.